வணக்கம். இன்று மே மாதம் 23rd செவ்வாய்க்கிழமை. லைவ் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா .com தேசியம் நேஷன் .com ஆகிய இணையதளங்களில் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனேடிய அரசியலில் வெளிநாட்டு தலையீடுகள் குறித்து பொது விசாரணைக்கு அழைப்பு விடுப்பதற்கு எதிராக டேவிட் ஜான்சன் பரிந்துரைத்துள்ளார். கனேடிய பொது தேர்தல்களில் வெளிநாட்டு தலையீடு குறித்து பொது விசாரணை அவசியமில்லை என டேவிட் ஜான்சன் தெரிவித்தார். இந்த விடயத்தில் 2 மாத விசாரணைக்கு பின்னர் சிறப்பு அறிக்கையாளர் முன்னாள் ஆளுநர் நாயகம் டேவிட் ஜான்சன் இன்று தனது அறிக்கையை வெளியிட்டார். வெளிநாட்டு தலையீடு விடயத்தில் ஒரு பொது செயல்முறை தேவை என கூறிய அவர், அது ஒரு பொது விசாரணை வடிவத்தில் அமையாது என குறிப்பிட்டார். கனேடியர்களுடன் தொடர்ச்சியான பொது உரையாடல்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் டேவிட் ஜான்சன் இன்று அறிவித்தார். கனேடிய அரசியலில் வெளிநாட்டு தலையீடு ஏற்படுத்தும் அச்சுறுத்தல், அதை எதிர்கொள்ளும் வழிகள் குறித்து பொது உரையாடல்கள் உதவும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அரசாங்கத்துடன் உளவுத்துறை தகவல்கள் எவ்வாறு பகிரப்படுகிறது என்பதில் கடுமையான சிக்கல்கள் உள்ளதாக தனது அறிக்கையில் டேவிட் ஜான்சன் குறிப்பிட்டார். வெளிநாட்டு அரசாங்கங்கள் கனடாவில் வேட்பாளர்கள் வாக்காளர்கள் மீது செல்வாக்கு செலுத்த முயற்சிக்கின்றன என டேவிட் ஜான்சன் தனது 1வது அறிக்கையில் குறிப்பிட்டார். ஆனாலும் 2019 கனேடிய தேர்தலில் சீனாவில் இருந்து நிதி குறிப்பிட்ட வேட்பாளர்களை சென்றடைந்ததை உளவுத்துறை உறுதிப்படுத்தவில்லை எனவும் அவர் கூறினார். 2021 தேர்தலில் வெளிநாட்டு தலையீட்டின் காரணமாக குறிப்பிட்ட வேட்பாளர்கள் தோற்கடிக்கப்பட்டனர் என்ற முன்னாள் கன்சர்வேட்டிவ் தலைவரின் கூற்றை ஆதரிக்கக்கூடிய தகவல்கள் எதுவும் இல்லை எனவும் டேவிட் ஜான்சன் தெரிவித்தார். மத்திய அரசு வெளிநாட்டு தலையீட்டை கையாண விதத்தில் எந்த நெறிமுறை தவறையும் காணவில்லை எனவும் டேவிட் ஜான்சன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டார். சீனாவின் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 2 கனேடியர்களின் தொடர்ச்சியான தடுப்பு காவலுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாங் டான் வாதிடவில்லை என ஆளுநர் நாயகம் டேவிட் ஜான்சன் தெரிவித்தார். கனேடிய அரசியலில் வெளிநாட்டு தலையீடுகள் குறித்து இன்று வெளியான அறிக்கையில் இந்த தகவலை அவர் வெளியிட்டார். முன்னாள் லிபரல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாங் டான் சீன அரசாங்கத்தின் அதிகாரி ஒருவருடன் 2 கனேடியர்களின் தடுப்பு காவல் குறித்து உரையாடிய போதிலும் அவர்களது சிறைவாசம் நீடிக்கப்பட வேண்டும் என பரிந்துரைக்கவில்லை என டேவிட் ஜான்சன் குறிப்பிட்டார். இந்த விடயத்தில் இன்றைய அறிக்கை மூலம் தான் நியாயப்படுத்தப்பட்டதாக உணர்ந்ததாக ஹாங் டான் என்று மாலை வெளியிட்ட ஒரு அறிக்கையில் கூறினார். கனேடிய அரசியலில் வெளிநாட்டு தலையீடுகள் குறித்து பொது விசாரணைக்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் தொடர்ந்தும் அழைப்பு விடுத்துள்ளன. கனேடிய அரசியலில் வெளிநாட்டு தலையீடுகள் குறித்த சிறப்பு அறிக்கையாளர் டேவிட் ஜான்சனின் அறிக்கை இன்று வெளியானது. இந்த விடயத்தில் கனேடியர்களுடன் தொடர்ச்சியான பொது உரையாடல்களை நடத்த டேவிட் ஜான்சன் தகுந்த நபர் அல்ல என கன்சர்வேட்டிவ் தலைவர் பெபாலுவியே என்று கூறினார். பொது விசாரணைக்கு அழைப்பு விடுக்காத டேவிட் ஜான்சனின் முடிவு ஏமாற்றம் அளிக்கிறது என என்டிபி தலைவர் ஜக்மீத் சிங் தெரிவித்தார். இன்றைய தினத்தை கனேடிய ஜனநாயகத்திற்கு ஒரு சோகமான நாள் என பிளாக் பெக்வா நாடாளுமன்ற உறுப்பினர் அலன் டெரைன் கூறினார். டேவிட் ஜான்சன் இந்த விசாரணைக்கு பரிந்துரைத்தால் ஒரு விசாரணைக்கு ஆதரவளிப்பதாக அரசாங்கம் தயாராக இருந்தது என குறிப்பிட்டார். கனடா முழுவதும் உள்ள பல விமான நிலையங்களில் நம்பகமான பயணிகள் திட்டம் அடுத்த மாதம் மறுசீரமைக்கப்படுகிறது. நம்பகமான பயணிகள் திட்டத்தை கனேடிய மத்திய அரசாங்கம் மறுசீரமைப்பதாக இன்று அறிவித்தது. போக்குவரத்து அமைச்சர் அமார் அல்கப்ரா இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டார். கோடை பயணக்காலம் ஆரம்பிக்கும் வேளையில் நம்பகமான பயணிகள் திட்டத்தை மறுசீரமைப்பதாக இன்று அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டம் எதிர்வரும் 21ஆம் தேதிக்குள் 6 பெரிய விமான நிலையங்களில் நடைமுறைக்கு வரும் என அமைச்சர் அமர் அல்முரா தெரிவித்தார். எதிர்வரும் 7ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை டொரண்டோ, வான்கூவர், கால்கரி, எட்மண்டன், வினிபெக், மான்ட்ரியோல் விமான நிலையங்களில் இந்த திட்டம் நடைமுறைக்கு வருகிறது. நீண்டவார இறுதியில் அல்பர்ட்டாவில் காட்டுத்தீயின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. சனிக்கிழமை 91ஆக இருந்த அல்பர்ட்டாவின் காட்டுத்தீயின் எண்ணிக்கை நேற்று 71ஆக குறைந்துள்ளது. நீண்டவார இறுதியில் பெய்த மழை இதற்கான முக்கிய காரணியாக அமைந்துள்ளது. காட்டுத்தீ அச்சுறுத்தல் காரணமாக சுமார் 10,870 பேர் அல்பர்ட்டாவில் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இந்த பருவத்தில் மொத்தம் 512 காட்டுத்தீக்கள் 945,000 ஹெக்டேயர்களை எரித்துள்ளன. ஆண்டாரியோ மாகாண லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்கு போட்டியிட மிசிசாகா நகர முதல்வர் பானி கிராம்பே தயாராகி வருகிறார்.
63 வயதான அவர் ஆண்டாரியோ லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்கு போட்டியிட விரைவில் தனது பெயரை முறையாக பதிவு செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனது தேர்தலுக்கான ஒரு ஆய்வுக்குழுவை பானி கிராம்பி அமைத்துள்ளார். 2014 மிஸ்ஸாக நகர முதல்வராக பானி கிராம்பி தெரிவானார். இந்நிலையில் தலைமை பதவிக்கு போட்டியிடும் வேளையில் நகரப்பிதா பதவியில் இருந்து விலகப் போவதில்லை என அவர் தெரிவித்தார். அதற்கு முன்னதாக அவர் நகரசபை உறுப்பினராகவும் மிஸ்ஸாக ஸ்ட்ரீட்வெல் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பதவி வைத்தவர். ஆண்டாரியோ லிபரல் கட்சியின் தலைமை போட்டி அதிகாரப்பூர்வமாக இந்த மாதம் 9 ஆரம்பமானது. கட்சி உறுப்பினர்கள் நவம்பர் மாதம் 25-26 தேதிகளில் புதிய தலைவருக்கு வாக்களிக்க உள்ளனர். ஆண்டாரியோ லிபரல் புதிய தலைவர் டிசம்பர் 2 அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவிட் தொடர்பான சுகாதார பாதுகாப்பு சட்ட உத்தரவை நோவாஸ்கோஷியா மாகாணம் நீக்குகிறது என்று மாகாண அரசாங்கம் இந்த முடிவை ஒரு அறிக்கையில் வெளியிட்டது. கட்டாய தடுப்பூசிகள் உட்பட சுகாதார பாதுகாப்பு சட்ட உத்தரவை நோவாஸ்கோஷியா மாகாணம் நீக்குகிறது. இனிவரும் காலத்தில் ஏனிய சுவாச நோய்களைப் போலவே கோவிட் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் என இன்று வெளியான அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் சுகாதார பாதுகாப்பு சட்டம் மார்ச் 15, 2020 நோவாஸ்கோஷியா மாகாணத்தில் ஆரம்பமானது குறிப்பிடத்தக்கது. தமிழின படுகொலை நினைவு தூவிக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வு பிரம்டன் நகரில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. பிரம்டன் நகரில் நடைபெற்ற தமிழின படுகொலை நினைவு தின நிகழ்வில் இனப்படுகொலை நினைவு தூவிக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வும் நிகழ்ந்தது. இந்த நிகழ்வில் பிரம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் உட்பட நகரசபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பிரம்டன் நகரில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி ஒன்றை அமைப்பதற்கான முன்மொழிவை பிராந்திய உறுப்பினர் மார்டின் மெட்ரோஸ் 2021 ஜனவரி மாதம் முன்வைத்திருந்தார். இந்த முன்மொழிவு ஏகமனதாக நகரசபையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. லைவ் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.